ஏழு மூளை உள்ளவரின் செயலால் நாட்டுக்கு ஏழரை பிடித்துள்ளது. இம்ரான் சுதந்திர கட்சி எம்பிக்களை பெரமுன கறிவேப்பிலை ஆக்கிவிட்டது மைத்ரிபால ஸ்ரீசேன விசனம். தனியார் துறை ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது, வெளியானது அறிவிப்பு. கொழும்பு நோக்கி வரும் தனியார் பேருந்து ஊழியர்கள் பணிபுறக்கணிப்பு. இயற்கை விவசாயத்தை வெற்றியடைய செய்ய பெரும் முயற்சி சசீந்திர ராஜபக்ச. விறகு தட்டுப்பாட்டால் திண்டாடும் மக்கள். மாதகல் காணி மீட்புக்கு போராடியவரே படகு விபத்தில் கொல்லப்பட்டார், சக மீனவர்கள் குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை முறையாக வழங்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை. ஏழுமூளை உள்ளவரின் செயலால் நாட்டுக்கு ஏழரை பிடித்துள்ளது. நாட்டை காக்க அதிகாரத்தை கோரியவர்கள் நாட்டை வெளிநாடுகளிடம் அடகு வைத்துள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்தார். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியால் திங்கட்கிழமை பிற்பகல் எண்ணெய் தாங்கிகள் அமைந்துள்ள சீனகுடாவில் ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் தெரிவிக்கையில், நாட்டை வங்கு துரோந்து நிலைக்கு கொண்டு வந்து டொலர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி நாட்டின் பெருமதிமிக்க சொத்துக்களை அடிமட்ட விலைக்கு விற்கின்றனர். சென்ற வருடம் அமைச்சர் கம்பன் பிள்ளை இந்த எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவிடமிருந்து திரும்பப் பெற இந்தியா ஒப்புக்கொண்டதாக கூறினார். இன்று அந்த தாங்கிகளோடு சேர்த்து எஞ்சிய அனைத்து தாங்கிகளையும் இந்தியாவுக்கு வழங்க ஒப்பந்தம் செய்கின்றனர். அமைச்சர் கம்பன் பிளவின் கட்சி ஆப்பில் எமது சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு விற்பதில்லை என உள்ளது. ஆனால் அவர்தான் இன்று இந்தியாவுக்கு விற்கும் ஒப்பந்தத்தை கச்சாதிட உள்ளார். இவ்வாறான ஒப்பந்தங்களை திருட்டு நிறைவேற்றிக் கொள்ளவே ஜனாதிபதி பாராளுமன்றத்தை ஒத்திவைத்துள்ளார். இன்று அமெரிக்க பிரஜைகள் சுகபோகம் அனுபவிக்க நாட்டு மக்கள் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏழுமூளை உள்ளவரின் செயலால் நாட்டுக்கு ஏழரை பிடித்துள்ளது. நாட்டை காக்க அதிகாரத்தை கோரியவர்கள் நாட்டை வெளிநாடுகளிடம் அடக வைத்துள்ளனர் என தெரிவித்தார். சுதந்திர கட்சிக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் தேர்தலின் பின்னர் சுதந்திர கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை குழம்பில் உள்ள கறிவேப்பிலை போல் தூக்கி எறிந்துள்ளனர் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாத்தறை மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அத்தோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கிடையில் கச்சாத்திடப்பட்டுள்ள உடன்படிக்கையின் நிபந்தனைகள் எதுவும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. இதற்கு முன்னர் இவ்வாறான உணவு தட்டுப்பாடு நாட்டில் இருந்ததில்லை என்றார். நாட்டின் பொருளாதார நிலைமை சீராகும் வரையில் தனியார் துறை ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவது கடினம் என தனியார் துறை பிரதானிகள் தெரிவித்துள்ளனர். தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மற்றும் தனியார் துறை பிரதானிகள் ஆகியோருக்கிடையில் தொழில் திணைக்களத்தில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போதே தனியார் துறை பிரதானிகள் தொழில் அமைச்சரிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். அத்துடன் வரி அதிகரிப்பு, உற்பத்தி செலவு அதிகரிப்பு, மூலப்பொருள் இறக்குமதி மற்றும் செலவுகள் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் ஏற்றுமதி வருமானம் குறைவடைந்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பஸ் போக்குவரத்து பிரச்சினை காரணமாக சில தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளனர். பாணந்துறை மொரட்டுவையிலிருந்து கொழும்பு நோக்கி பேருந்துகளை இயக்கும் நீண்ட தூர பேருந்து சாரதிகளுக்கும் தனியார் பேருந்து நடத்துனர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக மேற்படி பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பாணந்துறை கொழும்பு கோட்டை, மொரட்டுவ கொழும்பு கோட்டை மற்றும் பாணந்துறை நுகேகுட ஆகிய மார்க்கங்களில் சேவையில் ஈடுபடும் பஸ் ஊழியர்களே இவ்வாறு பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை நேற்று முன்தினம் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் பேருந்து ஊழியர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இயற்கை விவசாயத்தை வெற்றியடைய செய்வதற்கு அரசாங்கம் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இயற்கை விவசாயத்துக்கு நாட்டை கொண்டு செல்வது தனித்து செய்யக்கூடிய ஒன்றல்ல என்பதை அரசாங்கம் நன்கு உணர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கமநல சேவை திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளுக்கு இது தொடர்பான போதிய தெளிவை வழங்குவதில் பல குறைபாடுகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிலத்துக்கு தீங்கு விளைவிக்காத உரத்தை சீனாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் போகங்களில் இயற்கை விவசாயத்தை வெற்றியடைய செய்வதற்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் முப்படையினரின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சமையல் எரிவாயுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டை தொடர்ந்து விறகு, மண்ணெண்ணெய் ஆகியவற்றுக்கும் நுவரேலியாவில் பாரிய தட்டுப்பாடுகள் நிலவி வருகின்றன.
நுவரேலியா மாவட்டத்தில் தோட்டம் நகரம் கிராமம் ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குளிர் பிரதேசம் என்பதால் இங்கு வாழும் மக்களுக்கு சுடுநீர் தேவைப்பாடு அதிகமாகவே உள்ளது. பிறகு தட்டுப்பாடு காரணமாக சிலர் சுடு தண்ணீரை பெருகாமையால் தனிமன் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களால் அவதிப்படுகின்றனர். நுவரேலியா நகரில் உள்ள ஒரு சில சமையல் எரிவாயு விற்பனை நிலையங்களில் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைத்துக் கொண்டு 300 முதல் 400 ரூபாய் வரை அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நுவரேலியா நகரில் கடைகளில் மண்ணெண்ணெய் அடுப்புக்கும் பெருங்கிராக்கி ஏற்பட்டுள்ளது. அதன்படி அடுப்பொன்றின் விலை 8500 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. நுவரேலியாவில் சுடுதண்ணீரின் தேவைக்கு மதிப்பளித்து சமையல் எரிவாயு விறகு மண்ணெண்ணெய்க்கு தட்டுப்பாடுகள் ஏற்படாது மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை இங்கு வாழும் மக்கள் விறகு அடுப்புகள் உபயோகிக்கின்ற போதிலும் விறகு தேடுவதற்கு காடுகளுக்கு செல்ல முடியாது என பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களினதும் பதவிக்காலங்கள் மேலும் ஒரு வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளன. இதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று அரசாங்க சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோனினால் நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டின் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களினதும் பதவிக்காலங்கள் 2023 மார்ச் மாதம் 19 வரை நீடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 24 மாநகர சபைகள் 41 நகர சபைகள் மற்றும் 275 பிரதேச சபைகளின் பதவிக்காலங்களே இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதகல் காணி மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவரே படகு விபத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்றைய தினம் இரவு மீன்பிடிக்க சென்ற மாதகல் பகுதி மீனவர் ஒருவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் குறித்து சக மீனவர்கள் மற்றும் உறவினர்கள் கருத்து தெரிவிக்கையில் இன்று காலை 6:30 தொழிலிருந்து கரைக்கு திரும்பும் போதும் மாதகல் படகு மீது கடற்படையின் ரோந்து படகு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது என கடற்படையினர் எமக்கு தெரிவித்தனர். அத்துடன் மாதகல் கடலில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் வீடு திரும்பாத நிலையில் அவரை தேடி நாம் சென்றபோது எம்மை கடற்படையினர் மிரட்டி அனுப்பினார்கள். பின்னர் கடலின் கரையோரத்தில் அவரது சடலம் தலையில் பலத்த காயங்களுடன் கிடப்பதாக சிலர் தெரிவித்ததை அடுத்து நாம் அப்பகுதிக்கு சென்று சடலத்தை பார்த்தோம். மேலும் அவ்விடத்துக்கு வந்த கடற்படையினர் இந்திய ரோலர் படகு மோதியதினாலேயே குறித்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவித்தனர். ஆனால் குறித்த விபத்து இடம்பெற்ற இடத்துக்கு இந்திய இழுவை படகு நுழையவே முடியாது. கரையிலிருந்து 200 மீட்டர் தூரத்தில் கடலின் அடியில் பாறை காணப்படும். ஆகவே பாரிய படகுகள் இங்கு அண்மையாக வர முடியாது. இதேவேளை உயிரிழந்தவர் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மாதகல் காணி மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் ஆவர். கடலில் தொழிலுக்கு செல்லும் நமக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லை. பாதுகாப்பு தர வேண்டியவர்களுக்கு பயந்தே கடலுக்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் அங்கு போவது எவ்வாறு தொழில் செய்வது? பாதுகாப்புக்கு வருபவர்களே படகால் மோதி எம்மை சாகடிக்கின்றார்கள் என மேலும் குற்றம் சாட்டியுள்ளனர். சிறுபுகம் முதல் விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை முறையாக வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை வழங்கியுள்ளார். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை தற்போது முதல் மேற்கொள்ளுமாறும் அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போது மேற்கொள்ளப்படும் பெரும்போகத்துக்கு அவசியமான உரமின்மையால் விவசாயிகள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனா்